வணக்கம், நான் உங்கள் மலர் பேசுகிறேன். மலர் கிச்சன் சேனல்லேருந்து இன்னைக்கு சோயா உண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு கடலைப்பயிறு எடுத்துருக்கேங்க. இது ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கடலைப்பயிறு ஊறிடுச்சுங்க, நம்ம வேக வச்சுக்கலாம். கடலைப்பயிறு வேகுதுங்க, ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். கடலைப்பயிறு வெந்துருச்சுங்க, இதுதான் கரெக்டான அளவு. ஏன்னா ரொம்ப குழையக்கூடாது. நம்ம இறக்கி தண்ணி வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கலாங்க. வேக வச்சு கடலைப்பயிறு நல்லா ஆறிடுச்சுங்க, நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் கடலைப்பயிறு அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்து அதில் பாதி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேங்க. நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காவை இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. வதங்கிடுச்சு, நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். சோயா உருண்டைக்கு நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. ஏன்னா நான் ஒரு கப்பு கடலைப்பயிறு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு எனக்கு போதும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்துங்க. நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இதில் வந்து பாகுப்பதெல்லாம் பார்க்க வேண்டாங்க, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற கடலைப்பயிறை இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பயிறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட இந்த மாதிரி செஞ்சோம்னா வச்சிங்களா, ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். சோயா வெண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி வச்சு தேங்காயையும் அது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதுதாங்க கரெக்டான அளவு. நம்ம இப்போ இறக்கிடலாம். இறக்கி ஆற வச்சுக்கலாம். சோயா உருண்டைக்கு நான் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. ரொம்ப புளிச்ச மாவு இல்லை, திட்டமாக இருக்குது. மைதா மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் ஆப்ப சோடாங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அப்படி கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அரிசி மாவும் மைதா மாவும் இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு மேலே தண்ணிலாம் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் உருண்டை போட்டு நம்ம எடுத்து போடும்போது தண்ணி தண்ணியாக ஆகிடும். மாவு கரைக்கிறதுல தான் நீங்கள் கரெக்டாக கரைக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. சோயா உருண்டைக்கு தீனி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை எடுத்து நம்ம உருண்டையாக உருட்டி ஒன்று ஒன்றா வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் வந்து எப்போவுமே மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஒரு உருண்டையை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவில் டிப் பண்ணிக்கோங்க.
ஒண்ணுனா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உருண்டையை இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கோங்க. ஒண்ணு ஒண்ணா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு விட்டு எடுங்க. அப்பதான் மொறுமொறுன்னு இருக்கும் சோயா உண்டை. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சோயா உண்டை நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஆறட்டும். சோயா உண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். மலர்.